ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் அதிக நாமத்தினாலே இந்த காணொளியிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பதிலும் சந்திப்பதிலும் பேசுவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நாட்டிலையும் கூட என்னுடைய பெயர் பாஸ்டர் திமோத்தேயு. மகாகவி பாரதி நகர் என்ற பகுதியில் நார்த்து சென்னையில் வேசார்படி பகுதியில் ஒரு திருச்சபை நடத்தி கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆத்து மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தரமணி பகுதியிலும் ஒரு 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு பிரான்ச் ஊழியங்களே, அங்கேயும் ஒரு ஊழியத்தை சட்டஜீவார்த்த சபை நடத்திட்டு வருகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிட்டத்தட்ட 2007 இந்த ஊழியங்களை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. படிப்பினுப்ப மை சேவியர் என்ற ஒரு ஹீப்ரு கிளாஸை குறித்து சொல்வதற்கு ஒரு மிகுந்த சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில் பிடிஎச் 3 இயர் படித்தேன். அடுத்ததாக எம்டியூ ஒரு 2 இயர் படித்து முடித்தேன். அடுத்தது எம்டிஹெச் ஒரு 2 இயர் படித்து முடிய கற்றுக்கிறவு செய்தார். இந்த ரகசியங்களை பார்க்குற பொழுது அந்த தேலேஜெல்லாம் கற்றுக்கொண்ட பிறகு வேதத்திலிருந்து இன்னும் பல விதமான ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆசையோடு வாஞ்சியோடு இருக்கிற வேலைகளில் பாஸ்டர் கிறிஸ்டோபர், ரெவரண்ட் கிறிஸ்டோபர் அவர்களை சந்திக்கும்படியாக, மை சேவியர் ஹீப்ரு கிளாஸ் சந்திக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு தருணங்களையும் கிருபைகளையும் கொடுத்தார். அந்த அவருடைய இன்ஸ்டியூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்கள் படித்து முடித்துட்டு அதன் பிறகு 1 இயர் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க, ஹீப்ரு படிக்க கர்த்தர் நல்ல ஒரு கிருபைகளையும் தயவுகளையும் கொடுத்தார். அதன் பிறகு கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 2 பைபிள் கல்லூரிகளில் டீச் ஹீப்ரு டீச் பண்ணுறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ஹீப்ரு டீச்சராக பல இடங்களிலும் தமிழகத்திலும் ஆந்திரா பகுதியிலும் ஒரு ஹீப்ரு டீச்சராக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த மை சேவியர் ஹிப்ரானிக் ஸ்டடீஸ், ரபானிக் ஸ்டடீஸ், அடுத்தது மெசானிக் ஸ்டடீஸ் ஏசியாவிலே இருக்கிறதுலே ஒரு மிகுந்த ஒரு கிடைக்காத ஒரு பொக்கிஷமாகிய மை சேவியர் இன்ஸ்டியூட், ஹீப்ரு இன்ஸ்டியூட்டில் படிப்பதற்கு கர்த்தர் ஹெப்ரானிக் ஸ்டடிஸ், ரபானிக் ஸ்டடீஸ், மெசானிக் ஸ்டடீஸ் படிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நீங்களும் அதை படிக்கும்பொழுது நீங்களும் அந்த ரகசியங்கள், வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நல்ல ஒரு உதவியாக இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் படிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றித் தருவாராக. ஆமென்.